வெல்கம் பேக் டுடே கேமர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, தார்மர் தக்காளி சோறுன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லெவல் அப் ஷாப் ஈவெண்ட்டை வாங்கி தந்துட்டோம். அப்புறம் வந்து எப்படி அலாக்கும் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டோம். வேற லெவல்னு சொல்லிட்டு அவர் அப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி ஆக்கிட்டோம். அவருக்கு 400 ரூபா டாப் 400 ரூபாய் டாப் அப் பண்ணி ஃபஸ்ட் டைம்னால 1400 டைமண்ட் கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம அவருக்கு லெவல் அப் ஷாப் ஈவெண்ட் எப்படி வாங்கி கொடுத்தா என்ன அந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அலாக் பண்ணை வாங்கினா அலாக் பண்ணை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்கான் என்ன இது. ஸோ 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குது வாங்கியாச்சு. அலோ 2வது முறையாக 2வது வாட்டி அலாக் கிவ் கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்லேன்னு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் 3வது அலாக் கிவ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டுங்க ஈவெண்ட்டுள்ள போயாச்சு. சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ ஈவெண்ட்டுள்ள இப்போ போயாச்சு. இப்போ முதல்ல நம்ம என்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, என்ன வாங்கினோம், 89% ஆஃபர் ப்ளஸ் 93% ஆஃபர் அவர் ஏற்கனவே வாங்கி வச்சு விட்ருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த அமௌண்ட் வாங்கினா அப்போது வேறு லெவல் சொல்கிற அமௌண்ட் வாங்கியாச்சு. அப்புறம் சுற்றிட்டாச்சு. ஓ வாய்ஸோ 95% ஆஃபர் எனக்கு கூட இப்படி வரல. 24 டைமண்ட் கேட் பாஸ் கொடுத்து போடு வேறு லெவல். இதே மாதிரி உங்களுக்கு ரைட் பாஸ் கிவ் எல்லாமே இருந்துச்சுங்க. உடனே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கிறீங்க. வெறும் லைக் ஷேர் கமெண்ட்னா பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் அடுத்த அலாக் கிவ் எல்லாம் கிடைக்கும். அப்போயே சொல்லியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணல, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் கமெண்ட் பண்ணிக்கிறார். அவர் யூஐடி ப்ளஸ் நம்பர் கொடுத்தாரு. அவருக்கு ஃபோன் பண்ணி ஐடி பாஸ் சொல்லுவாங்க. அவருக்கு நான் அலாக் கிவ் ப்ளஸ் லெவல் அப் ஈவெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் எப்போயே பண்ணிட்டேன், ஆனால் வாய்ஸ் கொடுக்க தான் டைம்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்லோட் பண்ண முடியுது. ஸோ ஒரு ஃபேண்ட் வாங்கியாச்சு, ஃபுல்லாக வாங்கியாச்சு. ப்ரோபா இந்த ஒரு ப்ரோவாக நம்ம பாக்கி கட்ட போகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வேறு சோட்டா கேரக்டர் அவர் தேவாதான் சொன்னார். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் வாங்கினா, ஓ ஸ்குபிட் ஸ்கின் வேறு லெவல் வாங்கியாச்சு. ஓ எஸ்எம் டைகர் ட்ரெஸ்ஸும் அப்படியே வாங்கினா MP40 மெக்கானிக் MP40. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைகர் ட்ரெஸ் வாங்கினா வேறு லெவல் சூப்பர். இது வாங்கியாச்சு. அப்புறம் டே டு டே கேமர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தருக்கிறேன், இருக்க கீழே அதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணி என்ன தோலமெண்ட்டை எப்படி பேசணும், அடுத்த கேவைஸ் எப்படி என்னென்ன கொடுக்கான்னு சொல்லிட்டு அதை ரூல்ஸ் ரெகுலேஷன் நீங்கள் என்னன்னு சொல்லி அதற்கு அந்த குரூப்பை ஆரம்பிக்கிறேன் என்ன நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேக் கொடுத்தாச்சு. போடு வேறு லெவல். எலெக்ட் பாஸ் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம பெட்டு போய் எக்யூவ் பண்ணிக்கலாம். எங்கே இந்த பெட்டுக்குட்டி, இதே பெட்டு எங்கே நிற்கிறா, இங்கே இருக்க பெட்டு போடு பேர் அவங்களே வச்சுப்பாங்க என்னான்னு பார்த்து பெட்டை எக்யூவ் பண்ணியாச்சு. சுற்று இன்னும் ஒன்று தான் வச்சுருக்காங்களே. ஆமாம், ஒன்று தான் இருக்குது. பெட்டு வாங்கியாச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்டுனா என்னென்ன ட்ரெஸ் இருக்குது, இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதெல்லாம் புதுசாக பண்ணுற மாதிரி வந்திருக்கு அப்டேட்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு இந்த கண்ணாடி தாடி வாங்கினா பார்க்காம இருந்துச்சு, போட்டு பார்க்காம நல்லா இருப்பாரு. இந்த பண்டில் ஃபுல் பண்ண போட்டு செம்மையாக இருக்காரு. அப்புறம் இந்த முடியை வச்சு விட்டேன்னா, முதல்ல இந்த முடியை பற்றி என்ன வச்சுக்கிட்டேன், கில் பண்ண தான் 3வது கிளியர் பண்ணோன்னு மண்டை ஏறணும் வச்சுக்கிட்டேன் அந்த முடி. அப்புறம் தான் நான் பண்ணி வந்தேன், ஹெல்மெட் போட தான் அது பெருசாகிட்டு இருக்குது அந்த முடி. ஸோ பர்மனன்ட் கொடுக்க மாட்டானோ, ஏதாட்டும் இதுக்கும் பர்மனன் இல்லை, என்னைக்கு தான் பர்மனன்ட் கொடுத்துருக்கானோ. ஓகே, இந்த பண்டில் ஃபுல்காக கிடச்சிருச்சு. ஃபுட்பால் கேரக்டர் வேறு லெவல் பண்டிலுங்க. இது செம்ம தர்மர் தக்காளி சொன்ன அட்டிக்கு நவத்திட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாச்சு அவருக்கு. அது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் அவர் வச்சுருக்காரு. சிகாமா சோப்பு சோமு சொல்லி அழகாக வாங்கியாச்சு. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணால், இந்த பண்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பண்டில் சுற்றி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணலையா, சுற்றி ஓப்பன் இப்போ செமையாக இருக்குது. பண்டில் போடு பண்டில் கிடச்சிருச்சு. சாம. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஸ்கீம் சொன்னீங்கன்னா வாங்கலாம். அந்த ரைட் பாஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே ரைட் ஸ்கீம் கிடச்சிச்சு. அப்புறம் ரெட் பாக்ஸ் என்னென்ன கிடச்சிருக்கு எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ரெட் பாக்ஸில் பெண்டா. இப்போ கன்க்ராஜுலேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, ஒரு ஒட்டை கட்டை எடுத்து கொடுத்துட்டாங்கோ, பெயிண்ட் அடித்த ஒட்டை கட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் அடித்த மாஸ்டர் ட்ரக்கு. அப்புறம் வாயில் ரத்த உடனே அக்கா பேனரு.
அப்புறமா நம்ம அக்கா காஸ்டியூம் கிடச்சிருச்சு. அப்புறம் வேறு வேறு இன்னொரு கன்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வேறு என்ன கொடுக்குறாங்க, ஸ்கேட் போர்டு செம்மையாக இருக்குது. அப்புறம் வந்து இதுக்கு மேலே அவங்க தான் பேஜ் முடிச்சு எடுத்துக்கணும் அமௌண்ட் எல்லாம், ஈவெண்ட்னால தான் வாங்கி கொடுத்தேன். ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவில் எந்த கொண்டோம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு அலாக் வேணும், அப்புறம் இந்த மாதிரி எடுத்து ஈவெண்ட் வாங்கி தான் நினச்சிக்கலாம், ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. கூடயே பக்கத்தில் பெல்மெட் இருக்கும், அதை அமைக்கிறவங்க சேர்த்து அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருப்போம். அப்புறம் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே தரேன், அதை தேங்க்ஸ் பண்ணுங்க. டிஸ்கார்ட் லிங்க் கீழே தேவை தேங்க் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விட தெரிவது உங்கள் டே டு டே கேம். ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இவர் வந்து கில்டுக்கு வராங்க, நிறைய கில்டனையும் சேர்த்து விட்டு பேரையும் பிவிஎம் அப்போன்னு மாற்றிட்டேன்.